தேவை எங்கள் வீட்டில் புத்திசுவாரியனம் இல்லாத 25 வயது வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை நேரில் விண்ணப்பிக்கவும் விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு சென்னை 20 வைத்தியார பையனை பாத்துக்கிற வேலை இத விட நமக்கு ஏன் வேலை கொடுப்பான் 9 சந்திரசேகரன் தெரு மோனிட்டர் அன்சர் ஓகே ஓகே யார் நீங்க யார பார்க்கணும் ஒண்ணு இல்ல நான் பேப்பர் பார்த்தேன் விளம்பரம் படிச்சேன் விண்ணப்பம் போட வந்திருக்கேன் பேந்திரியா இல்லையா என்ன வந்த உடனே நேரா சோபால உட்கார்ந்துட்டு நீ நீங்க தான் சார் உட்கார் சொல்றீங்க நான் 1008 சொல்றேயா இப்ப நில்லுன்னு சொல்றேன் நில்லு இந்த வீட்ல வேலை தரோ மரியாதை இருக்கணும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கார் டிரைவர் யார் டிரைவர் நானா இன்ன நானே லைசென்ஸ் வச்சிருக்கேன் லைசென்ஸ் லைசென்ஸா என்ன சம்பந்தம் எல்லாம் பேச்சு ஓஹோ நீங்க தான் இந்த வீட்ல பையனா இல்ல இந்த வீட்ல பொண்ணு அதுல என்ன சந்தேகம் இல்ல ஊர்ஜன் ஆயிடுச்சு அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு அம்மா வீட்ல பெரியவங்க யாரும் கிடையாதா எங்க கூட பேச மாட்டேன் நீ எங்கிட்ட பேச மாட்டேன் நீ எங்க பேச மாட்டேன் நீ இருப்பா என்ன என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ பேசுறேன் பேசுறேன் என்னங்க கேளுங்க கேளுங்க நீங்க உன் பேர் என்ன வேணும் சைக்கிள் வேணும் சரி வேண்டாம் பேரை மாத்திறேன் மாத்து எத்தனை வருஷமா வண்டி ஓட்ற என்ன வண்டி மாத்து வண்டி என்ன வண்டி ஓட்ட இங்க வந்த? ஆமா மாட்டு வண்டி ஓட்ட தான் வந்திருக்கேன். சரி இது எப்போ? இது அதான் இந்த நிலமை இந்த விளம்பரம் கொடுக்கிற நிலமை எப்போ? அதுவா என்னாச்சு நான் தான் கார் டிரைவிங் நீங்க ஒரு நாள் ஆக்சிடென்ட் போயிட்டே இருந்தேன் உங்கிட்ட பிஸ்கட் ஏங்க எலுமிச்சம்பழம் தேச்சா நல்லா இருக்குமே எலுமிச்சம்பழமா எதுக்கு தேக ஆரோக்கியத்துக்கு தான் ஏ என்ன பைத்தியமா நீ நீங்க என்ன கேக்குறீங்களா கேளுங்க நல்ல வேளை உங்களை வெளிய அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்களே நான் இங்க ஒரு நாள் வெளியில போவேன் ஒண்ணு யாரைய கேட்டது நிக்க காலம் வெளிய போனா ஜாஸ்தி ஆகுமே ஏ கண்ட்ரிக்கு ஏதா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பாரு தப்பா நம்ம தல பண்ண பாரு இப்பதான் வந்தேன் ஏய் தொலை தொலை கட்டி கட்டி என்ன தொலை தொலை பண்ண தொலை என்ன டிரைவர் தப்பா தொலை ஐயோ ஐயோ வேணும் நிர்மலா நீயா நீ எப்படி இங்க இருக்க நான் இங்கதான் இருக்கேன் ஆபீஸ் ஆவே மறந்துட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன் அம்மா நீ எப்படி இங்க வந்த? வணக்கம் போல எங்க அப்பனோட சண்டை. வணக்கம் போல ஓடி வந்துட்டேன். வரும்போது உன் விலாசம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டாரு. அம்மா நீ எப்படி இங்க பைத்தியத்தோட இருக்க? பைத்தியமா? பின் என்னவா? இத்தத்துக்கு வீடலாம் உலாத்தறா அட்டகாசம் பண்ண தெரிஞ்சா நல்ல காரம் பத்திரமா இருந்து கூட்டி வெச்சிருக்க ரூம்ல. ஐயோ போடா பைத்தியம் பக்க போடா. ஐயோ நீயா? யாரு? இந்த வீட்டுக்காரமா பிள்ளை வாசு. லூசு அவன போய் வாசுங்கற பைத்தியக்காரன் போய் பேப்பரை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதுல வந்த கோளரா பைத்தியம் மூணாவது வீட்ல பேப்பர்ல வீட்டு நம்பரை மாத்தி போட்டாங்க அச்சோ நான் தப்பு பண்ணிட்டேனா சார் நடந்ததெல்லாம் மறந்துருங்க என்ன மன்னிச்சிருங்க சார் கலத்துறைய வெளியில வந்து மன்னிக்கிறேன் இது மாதிரி மூஞ்சி வாயம் பண்றாரு அதனாலதான் தப்பா போச்சு எல்லாமே வாங்க நல்ல வேலை சார் நிர்மலா வாழ முடிந்தா இனி போனா நீங்க உள்ளதான் ஏன் சார் சுய புத்தியோட இருக்கிறவனுக்கு பைத்தியத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல உங்க முகத்தை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருந்தது என் முகத்தை பார்த்தா பைத்தியம் இருக்குது அப்படி ஒண்ணு இல்ல கொஞ்சம் சந்தேகம் அவ்வளவுதான் ஆமா இவர் யாரு என் காதி அப்பா துறையிட பிள்ளை பேரு வேணும் என் கூட பிறந்தவ மாதிரி நீங்க பேசிட்டு இருங்க நான் ஆபீஸ்க்கு போறேன் ஆமாமா கரெக்ட் டைட் ஆபீஸ்க்கு போடு நிர்மலா என்ன வந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஹோட்டல்ல ஏதாச்சும் சீப்பா ரூம் கிடைக்குமா பத்தி புத்தி என்ன விட்டு போக மாட்டீங்க பாத்தியா நீ இந்த மாதிரி கேக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இது உன் வீடு மாதிரி நீ இங்கே தங்கலாம் அப்பா எங்க ஹோட்டல் போக சொல்றேன்னு பயந்துட்டேன் நல்ல வேலை சார் கையில காலனா கிடையாது கையில காலனா கிடையாதா இங்கே எப்படிதான் கையில காலனா கிடையாது நல்ல காலம் பெருமைக்கு சொல்லிக்கல நிர்மலா இருக்குது என் மேல உயிரியே வச்சிருக்கு நாலு தானே அவ்வளவு நான் சிரிச்சா அவ்வளவு சிரிப்பான் ஏன் வைத்தியமா விடாம சிரிப்பா ஆமா ஏடா வீட்டுல வேற யாரும் இருக்கதா சொன்ன யாரு எல்லாம் எங்க அம்மா தான் ஐயோ பாவம் இங்க எங்க வெளியில போயிருக்கோம் அது ஒரு பைத்தியம்ட அதுவும் பைத்தியமா பத்தாவதுக்கு நான் வேற வந்திருக்கேன் ஏண்டா இது என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா என்ன சந்தேகம் அதேதான்